श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानखनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् कृष्णनुडय अवतार चेष्टितंगळ नाम अनुभविच्चिरुक्कोम் மேல பாசமான இது நமக்கு எல்லாருக்குமே பரம சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த கிருஷ்ணாவதார கட்டம்ன்றது இருக்க பாகவதத்திலேயே பெருசு. இதுல முதல் பாகவதத்துல 50 அத்தியாயம் முதல்ல இருந்துருக்கு, இன்னொரு 50 அத்தியாயம் வந்து பின்னாடி இருந்துருக்கு. இப்ப நாம முதல் பாகத்திலேயே 16வது அத்தியாயம் தான் முன்னேற்ற பார்த்துருக்கோம். இந்த கிருஷ்ணாவதாரத்துல மோகிக்காதவர்கள் யாருமே கிடையாது. இந்த மோகனம்ன்ற சப்தத்தை எப்படி சொல்றதுன்றதுதான் யோசிக்கிறேன் நான். மோகனம் மோகிக்கிறதுன்னு சொன்னோம்னா வஸ்துவ அவஸ்துவாக நினைக்கிறது இருக்க, அது போய் மோகம்னு சொல்லி சொல்றது. கயிற பாம்பா நினைக்கிறது, இல்ல விசேஷம் இல்லாதத விசேஷமா நினைக்கிறது, சந்தோஷம் இல்லாதத சந்தோஷமா நினைக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் மோகம்னு சொல்லி சொல்றோம். இப்படி கிருஷ்ணாவதாரத்துல போய் அது மோகம்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம எல்லாருக்கும் அதுல மோகம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல விசேஷம் இல்லாதத்துல விசேஷமா நினைக்கிறதுன்ற மாதிரி ஒரு அர்த்தம் ஏற்பட்டு போயிடும். அந்த அர்த்தத்துல மோகன்ற ஒரு பிரயோகம் வரல. ஒரு பிச்சு ஒரு கண்மூடித்தனமான ஒரு பக்தி ஒரு பிரேம, அதுதான் இந்த இடத்துல மோகத்தன மோகன்ற சப்தத்தால சொல்றது. அத்தியந்தம் ரொம்ப ரொம்ப நமக்கு பிடிச்ச வஸ்துவாகவோ ரொம்ப நண்பர்களாகவோ இருந்துட்டாள்னாக்கா அவ விஷயத்துல ஒரு மோகம் நமக்கு ஏற்படும். அதாவது மோகம்னா ஒரு பிரீத்தி பிரேம, அதுதான் ஏற்படும். அதை யாராலையுமே மாற்றவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைதான் கிருஷ்ணாவதார அனுபவம்ன்றது. ராமாவதாரத்துல ஒரு காம்பீரியம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபடுறதுன்றது இருக்க, ஒரு சின்ன குழந்தை கூட கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபட்டு கூட, பசங்களுக்கு கதை சொல்றதா இருந்தா கூட அந்த கண்ணன் கதையை சொல்லி சொல்லிதான் சொல்லிட்டு வரும். இப்படி கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபடாத ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ யாருமே கிடையாது. இவ ஆழ்வாராச்சாரியர்கள் எல்லாம் பக்தர்களாக இருந்துருக்கா. அதே சமயத்துல கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபடாத தேவதைகளோ ரிஷிகளோ யாருமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லணும். தேவதைகள் பிரம்மா மாதிரி இருக்கிறவாளுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அவ பிரார்த்திச்சிருந்துதான் பூமியினுடைய பாரத்தை போக்கடிப்பதற்காக வசுதேவ கிரகத்துல கண்ணனாக அவதரிச்சு அவர் தான் திருவாயிர்பாடியில விளையாடிந்துக்கு கோகுலத்துல இருந்தவர், அவர் தான் பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கே அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இங்க திருவாயிர்பாடியில இருக்கிறவாளுக்கு பிருந்தாவனத்துல கண்ணனோட சஞ்சரிக்கிறவாளுக்கு வேணா கண்ணன் யாருன்னு தெரியாத போலாம். பிரம்மாக்கு அப்படி இல்லை, தேவதைகளுக்கெல்லாம் அப்படி இல்லை.
கண்ணன் பண்ற ஒவ்வொரு சேஷ்டிதங்களையும் அந்த லீலைகளையும் அனுபவிச்சு அனுபவிச்சு அப்பப்பொழுது பூமாரி பொழிந்து தங்களுடைய ஒரு பக்தியையும் அந்த உற்சாகத்தையும் தேவதைகள்லாம் வெளிப்படுத்துறார். இது கண்ணனுக்கும் தெரியும். அப்பப்போ ஒரு சன்னிவேசம் எல்லாரும் இந்த தேவதைகள்லாம் பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிறதுனால ஒரு சில எண்ணங்கள்லாம் வருது. எங்க அம்மா சொல்லுவா, துக்குணி சித்தமான எண்ணம்னு சொல்லி சொல்லுவா. அப்போ இப்ப ஒரு அல்பமான ஒரு சுவாவம் ஏற்படுது. கண்ணன் அக்ராசுர வதம் பண்ணின யாருமே நினைச்சு பார்க்காதது. இந்த பிருந்தாவனத்துல இருந்த அத்தனை கன்றுகளும் அத்தனை பாலர்களும் அந்த பாம்பு வயத்துள்ள போயிட்டாரு. அத்தனை பேரையும் அவ ஜீவிச்சிருக்கவா, ஜீவித்த மிருத பிராயாளாக இருந்துட்டு இருக்கவா, மிருதமானவாள் அப்படி இருக்கிறவா எல்லாரையுமே தன்னுடைய கட்டாட்சத்தினால உயிர்ப்பித்து மொத்த பேரையும் வெளியில கொண்டு வந்த பெருமாள் கண்ணன். இந்த கண்ணனுடைய சேஷ்டைய பார்க்கிற இவர் பிரம்மா, சதுர்முக பிரம்மா. அவருக்கும் இந்த கண்ணனுடைய இன்னும் விசேஷமான சேஷ்டித்தங்கள் எல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஆசை வருது. தான் தேவன், தான் சதுர்முக பிரம்மா என்பதை அவ மனசுல நினைச்சிட்டு, தாயினமும் வசத்தியாட்டம், கண்ணனை காட்டிலும் வசத்தியாட்டம் மனசுல நினைச்சிட்டு அந்த கண்ணனையே ஒரு பரிபவப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிற கண் பிரம்மா. அந்த விஷயத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இதுக்கு முன்ன நாம பார்த்தோம், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் என்கிற பிரகாரத்துல காட்டுல கண்ணுகள்லாம் மேய விட்டுட்டு அதுக்கு தன்னா தண்ணி குடிக்க வச்சுட்டு நல்ல புல்வெளியில போய் அதுகளை மேய விட்டுட்டு இவர் வாழ்லாம் உட்காந்துட்டு சாப்பிடுற விஷயத்த அற்புதமான ஒரு சன்னிவேசத்தை மகர்ஷி எப்படி சொன்னாரோ, அவர் மகர்ஷி திருவாக்குனால வந்த பிரகாரம் நாம அனுபவிச்சோம். இவ என்னதான் இவ ஆகாரம்லாம் சாப்பிட்டிருந்தாலும், இவ விளையாடிந்தாலும், புல்லாங்குழல் எடுத்து ஊதிந்தாலும், இவளுடைய ஒரு கண்ணும் ஒரு எண்ணமும் தாம் மேய்க்கின்ற கண்ணுகள் மேலேயே தான் இருந்துட்டு இருக்கும். இந்த குழந்தைகள்லாம் பாதி சாட்டுண்டே இருக்கான், சாட்டுண்டே இருக்கச்சே பார்த்தா அந்த புல்வெளியில மேயத்துக்காக விட்டிருந்த கண்ணுகள்லாம் தெம்படல. இது எங்க போச்சோ தெரியலையே கண்ணா, அது காணம் போடுறா அப்படின்னு சொல்லி சொல்றாவா எல்லாரும். அப்ப கண்ணன் சொல்றேன், நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள்லாம் நிதானமா சாப்பிடுங்கப்பா, நான் அப்புறம் வந்து மீதியை சாப்பிட்டுக்கிறேன்னு கையில பாதி சாதம் சாப்பிட்டதும் சாப்பிடாததுமா கண்ணு பின்னாடி போயிட்டு இப்படி போகச்சே தான திருஷ்டா பயத்ரஸ்தான ஊசே கிருஷ்ணோஸ்ய பீபயம் மித்ராண்யாசான்மா விரமத ஹ்யானேஷ்யே வத்சகாமஹம். இவா கண்ணெல்லாம் ஒரே பயமா போயிடுது. இந்த கண்ணு தெரிய, கண்ணுல தெரியறது பயம் தெரியுது. ஏண்டன்னா கண்ணை காணுமேன்னு. இது மாடு மந்தையில வரச்சே சில சமயத்துல திருட்டு கொட்டு மாடு இருக்கும், அது தனியா பிரிஞ்சு போய் எங்கேயான பயிர்ல மேய்ஞ்சின்னு இருக்கும். அது அந்த மாடு ஆத்துக்கு வராது. அன்னைய தினத்துல வராது போயிட்டுனாக்கா அந்த மாட்டுக்காரனும் மாட்டுக்கு சொந்த மாடு மேய்க்கிறவனும் மாட்டுக்கு சொந்தக்காரனும் ஒரு வேதனை படுவா பாருங்க. அந்த மாடு காணுமே மாடு காணுமேன்னு எங்கெங்கயோ தேடுவாது. அந்த மாதிரி இந்த கண்ணுகள்லாம் கண்ணுக்கு தம்படல, அதனால என்னாச்சோ என்னாச்சோன்னு ஒரு பயம். இதெல்லாம் கண்ணு பாவம்,
காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், அங்க புலி சிங்கம் கரடி எல்லாம் இருந்துட்டு இருக்கு, அது எதனா அடிச்சு சாப்பிட்டுனா என்ன பண்றதுன்னு வேற ஒரு பயம் இவாளுக்கு. இது காணமே காணமேன்னு சொல்லி சொல்றா இவாளுக்கு, சாதம் உள்ள இறங்கல. அப்போ இவாளுடைய கண்ணுல இருக்கிற பயத்தை பார்த்துட்டு கண்ணன் சொல்ற, தான திருஷ்டா பயத்ரஸ்தான் பூச்சே கிருஷ்ணோஸ்ய வீபயம் மித்ராண்யாசான்மா விரமதா. நண்பா நீங்க எல்லாம் நல்லா சாப்பிடத்தை நிறுத்திட்டு அங்க அங்க தேடுறதுன்றது வாண்டா, நீங்க எல்லாம் சாப்பிட்டுருங்கோ. ஹானேஷே வசகானகம், நான் எல்லா கண்ணுகளையும் நானே ஓட்டிட்டு வரேன். ஒன்னிதான் தான் எண்ணிது எல்லாரும் பார்க்காத மொத்தத்தையும் நானே ஓட்டிட்டு வந்துடுறேன், நீங்க எல்லாம் விசாரப்படாத சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றேன். விசின்வன் பகவான் கிருஷ்ண சபாணி கவனோயோ. ஏற்கனவே சொன்ன தள தளான்னு தயிர் சாதத்தை கையில வச்சுட்டு இருக்கேன். இந்த கையில வச்சுட்டு பாதி சாப்பிட்டதும் சாப்பிடாததுமா விரல் அடுக்கல ஊறுகாயும் இந்த வரத்த மிளகாயும் வச்சுட்டு இருந்துருக்கேன். இப்படி இருக்கிற கண்ணன் இப்படியே போறேனா, இதுதான் இங்க சுவாரஸ்யம். தபாணி கபளோ யயவு, அந்த கையில இருந்துருக்கிற கபளம் அந்த சாப்பிட வேண்டிய வஸ்து இருந்துருக்க, அதோட கூடிய இது இவருக்கும் சாப்பிட்றதுக்கு மனசு போல, இவ்வளவானா நீங்க சாப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டதும் பிரம்மாவுக்கு ஒரு அதீதமான ஒரு எண்ணம் ஏற்படுறது. இதுதான் துக்னி சித்தம்னு சொல்லி சொல்றது. இந்த கண்ணனும் கன்றுகளும் கன்று மேய்ப்பவர்களும் பிரிக்க முடியாதவர்களாக இருந்துருக்க, இவாளோட கண்ணன் உற்சாகமா போயிட்டு இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துல நித்தியசூரிகள்லாம் சேர்ந்து ஹாவுஹான்னு சாமகானம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணா கூட பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷம் வராது போல இருந்துருக்கு. இங்க இந்த பிருந்தாவனத்துல இந்த பசங்களோட விளையாடுறதுலையும் கண்ணுக்குட்டி பின்னாடி போறதுலையும் கண்ணனுக்கு என்ன சந்தோஷம். திவத்திலும் பசு நிறை மேய்ப்பான்னு சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம் மேய்த்தின்னு சொல்லி சொல்ற, பத்தாம் பத்துல மங்களாசாசனம் பண்ற. சீவைகுண்டத்துல போனா கூட உனக்கு எதை கொண்டுதான் சந்தோஷம் வரும்னாக்க, கண்ணு மேய்ச்சதுனால மாடு மேய்ச்சதுனாதான் உனக்கு சந்தோஷம் வரும் போல இருக்குன்னு ஆழ்வார் சொல்ற. இத பாக்குற சரி, இந்த கண்ணன் இப்ப வந்து சாதாரண மனுஷனா தானே இருந்துட்டு இருக்கான், கண்ணனா தானே இருந்துட்டு இருக்கான், இவனுக்கு ஒரு பரிபவத்தை ஏற்படுத்தி பார்ப்போம்னுட்டு பிரம்மாவனுடைய எண்ணம். திரட்டும் மஞ்சு மகித்வம் அந்யதபி தத்வத்தானிதோ வத்ஸபானு. இதுதான் சமயம்னு அவன் பார்த்துட்டு இருக்க, அந்த கண்ணனுடைய இன்னும் பெரிய பெரிய லீலைகள் எல்லாமும் பார்க்கணும்னு ஒரு ஆசை. கண்ணனுடைய மகிமை எல்லாரும் அறியும்படியாக அதை பண்ணணும்னு ஒரு ஆசை. அதுக்காக என்ன பண்ண அப்படின்னா, இந்த கண்ணுக்கு எட்டாத தூரத்துல இந்த கன்றுகள் எல்லாம் ஊட்டி போயிட்டு எங்கேயோ காணாத இடத்துல ஊட்டி போயிட்டு கண்ணன் தேடி தேடி பார்க்கறேன், எங்க பார்த்தாலும் அந்த கன்றுகளை காணும். சரி, மறுபடியும் ஒரு கால இங்கே வந்துட்டோ என்னமோ, இந்த கண்ணெல்லாம் சில சமயத்துல மாடை தேடிட்டு போவோம், கண்ணை தேடிட்டு போவோம், நாம இப்படி சுத்திட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்தோம்னாக்க அந்த மாடு ஆத்துக்கு தானா வந்துட்டு இருக்கோம், கண்ணும் தானா ஆத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இவெல்லாம் எங்க இருக்காளோ இருக்கிற இடத்துலயே வந்துட்டோம் என்னமோ இந்த கண்ணுகள்லாம் நினைச்சுண்டு அந்த கண்ணன் மறுபடியும் அந்த இடத்துக்கு வரையறான். இவெல்லாம் சாட்டு இந்த இடத்துக்கு வந்தேறான், அங்க பார்த்தா அந்த சிறுவர்கள்லாம் காணும். என்னடா இது, நீத்வான்யத்ர குருத்வாஹம் சரததாதே கேவஸ்திதோ யஹ புரா
दृष्ट्वा खासुरमोक्षणं भगवतः प्राप्तः परं विस्मयम् ततो वत्सानदृष्ट्वैत्य पुदिनेऽपि च वत्सपाने उभावपि वने कृष्णो विशिकाय समन्ततः என்னடா ஹிம்சையா போச்சு கண்ணை காணமேன்னு நாம ஊரெல்லாம் சுத்தி தேடிந்து வரோம் காடு மொத்தம் தேடிந்து வரோம் அந்த யமுனா தட்டத்துல மரத்துக்கீழே இருக்கிற நிழல்ல மணல்ல உட்கார்ந்த சிறுவர்களையும் காணமே இது என்ன விசித்திரமா இருக்குன்னு தெரியலேன்னு சரி ரெண்டையும் சேர்ந்து தேடுவோன்ட்டு மறுபடியும் எங்க சுத்தி பார்த்தாலும் தேடிட்டு இருக்கிறான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கிறான் உபாவபி வனே கிருஷ்ணஹ விசிகாய சமந்ததஹ காப்ய த்ருஷ்டாந்தர விபினே வத்ஸானே பாலாஷ்ட விஸ்வத்ருக் இந்த இடத்துல தான் ஒரு சுவாரஸ்யமான சப்தத்தை போடுறேன் மகர்ஷி விஸ்வத்ருக் அப்படின்னு போடுறேன் விஸ்வத்ருக்குனாக்க உலகனத்தையும் பார்க்கக்கூடியவர்னு அர்த்தம் பெருமாள் கண்ணுக்கு புலப்படாத வஸ்து எதுவுமே கிடையாது அப்பேற்பட்ட பெருமாள் கண்ணனுக்கு தம்படலையாம் இங்க கன்றுகளையும் காணும் கன்று மேய்க்கிற சிறுவர்களையும் காணும் காப்பிய திருஷ்டாந்தர் விபினை அந்த ஆட்டுக்குள்ள மொத்த மொத்தம் சுத்தி சுத்தி பார்த்திருக்கேன் எந்த இடத்துல பார்த்தாலும் காணும் வத்தான் பாலாஸ்ட விச்சதுக்கு அப்படின்னு சொன்ன ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்கிறேன் இப்பதான் கண்ணன் பெருமாளா ஆயிடுறேன் இதுவரைக்கும் கண்ணன் மனுஷனாக இருந்திருக்கு சர்வம் விதி கிருதம் கிருஷ்ண சஹசாவ ஜகாமஹா இது மொத்தம் பிரம்மா தன்னுடைய மாயினால எல்லாரையும் ஒழிச்சு வச்சுட்டு கண்ணனை காணும் அதாவது இத்தனை கண்ணன் தவிர மீது எல்லாம் அங்க பலராமரை விட்டுட்டு பலராமர் கண்ணன் இவா ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு தான் அர்த்தம் இதுக்கு இந்த கோபர்கள் மொத்த பேரையும் காணும் கன்றுகள்லாம் காணும் எதுவுமே காணுமே அப்படின்னா இது மொத்தத்தையும் ஒழிச்சு வச்சுட்டே பிரம்மா ஒழிச்சு வச்சுட்டேன்ற சமாச்சாரம் இப்ப பெருமாளா தியானம் நினைக்கிறேன் நினைச்ச உடனே அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு உபயாயிதமாத்மானம் சக்ரே விஸ்வதிருகீஸ்வர இப்ப என்ன ஆயிட்டு தத கிருஷ்ண முதங்கத்தம் தன்மாதிருணாஞ்ச கசியச்ச அந்த கண்ணன் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேனான் கன்றுகள் கன்றுமைக்கும் சிறுவர்கள் இவர்களுடைய அம்மாக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன் கசிய கஹா பிரம்ம கஹான்றது பிரம்மாவ சொல்லுவோம் அஹா விஷ்ணு கஹா பிரம்மான்னு பால பாட்டத்துல சொல்லுவா அந்த பிரம்மாவுக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் பிரம்மா நினைச்சிட்டு இருக்க போறே நாம இன்னைக்கு இந்த கண்ணு கண்ணுக்கு மேய்க்கிறவர்கள் எல்லாரையும் நாம ஒழிச்சு வச்சுட்டோம் சாயங்காலம் இவர் எப்படி ஆத்துக்கு போவேர் கண்ணு இல்லாத ஆத்துக்கு போவேரா இந்த பசங்க இல்லாத அந்த பிருந்தாவனத்துள்ள நுழைவேரா எப்படி பண்ணுவேர் அப்ப கண்ணனுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை நாம ஏற்படுத்திட்டோம்னு அதுல ஒரு சந்தோஷமா அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை சரி பிரம்மாவுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தணும் இவருடைய தாயாருக்கு சந்தோஷம் ஏற்படணுமா எல்லாத்துக்கும் எல்லாருடைய தாயாருக்கும் சந்தோஷம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஆகையால இப்படி மொத்த பேருக்கும் சந்தோஷப்படுத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்றதுதான் அதுதான் கண்ணன் பண்ற காரணம் இப்ப என்ன பண்ணிட்டேனா அங்க எத்தனை கோபர்களோ அத்தனை கோபர்களாக தானே மாறிட்டார் எத்தனை கன்றுகளோ அத்தனை கன்றுகளாக மாறிட்டார் இப்ப கோபர்களாகவும் கன்றுகளாகவும் மாறின பிறகு எப்படி பெருமாள்
இதான் வந்து பாகவதத்திலையும் இதுக்கு மேல என்ன பண்ண சார் இப்ப நான் இதுல இருந்து கால் இருந்து ஆகையில இந்த பாகவதர்கள்லாம் அதாவது பிரம்மா என்ன பண்ண போற என்ன பண்ண போறான்னு நினைச்சிட்டு இருக்கான் பெருமாளும் ஒரு தானே எல்லாமும் ஆயிடலாம்னு தீர்மானம் பண்ணிட்ட தானே எல்லாம் ஆயிடுறதுன்ற விஷயத்துலதான் பல விஷயத்துல ஒரு சந்தேகம் நம்ம ஏதனா ஸ்கூல்ல ஏதனா பாத்திரம் கத்திரம் எடுத்துன்னு போயிட்டு டிஃபன் பாக்ஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் தான் எடுத்து போனான் தொலைச்சுட்டான் அப்படின்னா அப்ப இல்ல இல்ல உனக்கு புது பாத்திரம் வாங்கி கொடுக்குறேன்னா அவன் அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டான் நீ தொலைச்சது என்ன நான் என்ன பாத்திரம் வேணுமோ அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் உபயாயிதமாத்மானம் சக்ரே விஸ்வதிருகீஸ்வரம் यावद्वत्सपवत्सकाल्पकवपुः यावत्करङ्घ्र्यादिकम् यावद्यष्टिविषाणवेणुदळ शिक्यावद्विभूषाम्बरम् यावच्छीलगुणाभिधाकृतिवयः यावद्विहारादिकम् सर्वम् विष्णुमयङ्गिरङ्गवदजः மகர்ஷியினுடைய அனுபவத்தை என்னன்னு சொல்றது யாவத் வத்சப வத்சக அல்ப கவப்பு அந்த வத்சப கண்ணு மேய்க்கிறவர்கள் அவ குட்டியா சின்ன சின்னதா இருந்துருப்பா சின்னவளா இருந்துருப்பா அவள்லாம் எவ்வளவு எப்படி அவளுடைய சரீரம் இருக்குமோ அப்படியே அவளுடைய ரெப்ளிகாவா ஆயிட்டேறான் அந்த கன்றுகளாகவும் அப்படியே அழுத்தான் யாவத் கரங்கிராதிக்கம் ஒரே மாதிரி இருக்கன்னாக்க அப்படியே எல்லா விதத்திலையும் அப்படியே ஆயிட்டு சரி அப்படியே ஆறுதுன்றது இருக்க ஒரு டைல போட்டு எடுத்தோம்னாக்க எல்லா பொம்மையும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி அவள் மாதிரியே பெருமாள் ஆயிட்டேன்னு சொல்லி சொல்லிக்கலாம் அதுக்கு மேல ஒரு விஷயம் யாவத்யஷ்டி விஷாண வேணு தலசிக்கு யாவத்விபூஷாம்பரம் அவாவாத்திலிருந்து ஒவ்வொரு கொம்பு கொண்டு வந்திருக்கோம் அது என்ன கொம்பா இருக்கும் அது கொம்பு மாதிரியே இவரும் கொம்பாயிட்டார் அந்த பசங்க எல்லாமும் புல்லாங்குழல் வச்சுருப்பா அவளும் அது பண்ணுவான் அதை வேணுகானும் பண்ணுவான் அது எப்படி இருக்கும்னா அது ஒண்ணு சின்னதா இருக்கும் ஒண்ணு பெருசா இருக்கும் ஒண்ணு பழசா இருக்கும் ஒண்ணு புதுசா இருக்கும் ஒன்னு மழமழான்னு இருக்கும் ஒண்ணு ஒண்ணு சொரசரான்னு இருக்கும் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா அது அதே மாதிரி கொம்பு இந்த மாட்டு கொம்பு மாதிரி ஒண்ணு வச்சுட்டு அதை வச்சுட்டு ஊதறதெல்லாம் ஒண்ணு பண்ணுவா அந்த ஊதற இது இருக்கக்கூடிய கொம்பு வாத்தியம் இருக்கு அதுவும் அதே மாதிரி எப்படி இருக்கோ அப்படி ஆகிட்டோம் உரியில சாதம் கட்டி வந்தாலே அந்த உரி எப்படி பழசுக்கு இந்த பக்கம் கயிறு ஒரு மாதிரி இழுத்திருக்கோம் அந்த பக்கம் கயிறு இருக்கும் அது எப்படி இருக்குமோ அப்படியே அத்தனை பேர் தான் அது சிக்கியஸ்த பாண்டம்னு சொல்லி சொல்ற அதுல மூணு தட்டு நாலு தட்டு பாண்டங்கள்லாம் பாத்திரங்கள்லாம் வச்சிருப்பா இலை வச்சிருப்பா இது பண்ணிருப்பா அது முத்துக்கொண்டு அப்படியே ஆயிட்டேறான் இதெல்லாம் வேற விஷயம் பெரிய விஷயம் இல்ல அந்த பசங்கள்லாம் ஒரு துணி உடுத்தின் இருப்பான் இந்த தலையில வந்து கொன்னப்பூ காதுல வச்சுக்கிறது இதுல அவாவாளுக்கு இருக்க மாதிரி சில இந்த கருகுமணி மாலை மாதிரி அந்த குந்தமணியால மாலை போட்டு இருக்கிறது இதெல்லாம் பண்ணி வச்சிருப்பா அவ அம்மா அப்பாக்கள்லாம் அதெல்லாம் எப்படி போட்டிருந்தானோ அத்தனையும் பெருமாளே அந்த அந்த வஸ்துக்களும் ஆயிட்டாரு சேத்தன வஸ்துக்களாகவும் ஆயிட்டாரு அச்சேத்தன வஸ்துக்களாகவும் ஆயிட்டாரு யாவச்சீல குணாபிதா கிருதி வயஹா யாவத் விஹாராதிகம் சரி இது வரைக்கும் ஒரு பெரிய பிரமாதம் இல்ல அந்த பசங்களுடைய ஒழுக்கம் ஒவ்வொரு பசங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணும் ஒவ்வொரு பசங்க ஒண்ணு பல்ல கடிக்கும் ஒண்ணு இதை பண்ணிக்கும் டேஸ்ட் அங்க டேஸ்ட் எல்லாம் பண்ணுமா அது என்ன மாதிரி அங்க டேஸ்ட் பண்றதோ அதே மாதிரி அங்க டேஸ்ட் இவரும் பண்ற மாதிரி ஆயிட்டாரு அதுக்கு மேனரிசம்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் அந்த பசங்களுடைய குணங்கள்
ஒன்னு முரடா இருக்கும் ஒன்னு சாத்விகனா இருப்பா இப்ப இதெல்லாம் வேணா பண்ணிடலாம் குணத்தை என்ன பண்றது அப்படின்னா அந்த பசங்க எப்படிப்பட்ட குணத்தோட இருந்திருக்குமோ அப்படி குணத்தோட இவரும் ஆயிட்டாராம் ஆக்ருதி வயஹ அந்த கன்றோ அல்லது அந்த கந்தமைக்கும் சிறுவர்களோ எந்தெந்த ஆக்கிருத்தியில இருக்காளோ எந்தெந்த உருவ அமைப்போட இருந்திருக்கோ அந்த உருவ அமைப்போடு அந்த வயசு இப்படி எல்லாத்தோடையும் யாவத்விஹாராதிகம் விளையாட்டு சில பசங்க கோலி அடிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கும் சில பசங்க கெட்டுப்புள்ள விளையாடத்துல கெட்டிக்காரனா இருக்கும் சில பசங்க பலிச்சப்பளம் அடிக்கிறதுல கெட்டிக்காரனா இருக்கும் சில பசங்க வெறுமை வேடிக்கை பார்த்துட்டு உற்சாகம் பண்ணி வைக்கிறதுல அதுல கெட்டிக்காரனா இருக்கும் யார் யார் எப்படி எப்படி பண்ணுவாளோ அப்படியும் அப்படி அப்படியே பண்றேனா இவர் அதே குரல்லையே அதே மாதிரியே எல்லாம் ஆயிட்டாராம் பெருமாள் சர்வம் விஷ்ணுமயங்கிரகம் சர்வம் விஷ்ணுமயம்னு ஒரு வார்த்தை சொல்றது சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து சர்வம் ஜகத்து எல்லா லோகமுமே விஷ்ணுமயமாக இருக்குன்னு ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை மெய்ப்பிச்சுட்டேரம் என்ன இந்த காட்டுல இருக்கிற சகல வஸ்துக்களும் கன்றாகவும் அந்த கன்று மேய்ப்பவர்களாகவும் அவர் கொழுந்த பாத்திரங்களாகவும் எல்லாமே பெருமாளே எல்லாமாகவும் ஆயிட்டேர் அப்படின்றது தான் ஒரு விசேஷம் ஸ்வயமாத்மாத்மகோ வத்சானே பரிபால்யாத்மவத்சபைஹி கிரீடன் ஆத்ம விஹாரைஷ சர்வாத்மா பிராவிஷத்வரஜம் என்னமா மகரிஷி சொல்றேன் பாருங்க விளையாடுறது விளையாடுறது தானே விளையாட முடியுமாண்ணா தானே தன்னே தன்னோட தானே விளையாட முடியுமாண்ணா விளையாட முடியாது அந்த விளையாடுறதுக்குன்னு இன்னொருத்தர் இருந்து அவளை ஜெயிச்சதான் உண்டு கடைசி பட்சம் அந்த இன்னொருத்தர் ஸ்தானத்துல ஏதனா ஒரு இப்ப எல்லாம் சொல்ற மாதிரி இந்த கம்ப்யூட்டர்ல வச்சுட்டு விளையாடுறதுகளை அந்த மாதிரி எத்தனா ஒண்ணு இருந்தாதான் விளையாட முடியுமே தவிர தானோட தானே விளையாட முடியாது ஆனா இந்த கண்ணன் என்ன பண்ணா இத்தனை கன்றுகளையும் கன்றுமைப்பவர்களையும் அந்த பாத்திரங்களையும் சிருஷ்டி பண்ணி எல்லாமே தானே ஆயிண்டு சாயங்காலம் வரைக்கும் இந்த கண்ணெல்லாம் மேய்ச்சிண்டு அவ கூட கூட நடுவில் நடுவில் என்னென்ன விளையாட்டு விளையாடுவாளோ அத்தனை விளையாட்டையும் விளையாடிண்டு அந்த கண்ணையும் மேய்ச்சிண்டு அந்த கண்ணுகள்லாம் யாரு எல்லாம் தானே தான் இப்படி எல்லாத்தோடையும் ஆத்மா ராமராக தன்னுடைய தன்னாலுடைய விளையாடி விளையாடி அதுலயும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இப்படி கிரீடம் ஆத்ம விஹாரம் இஷ்ட சர்வாத்மா எல்லாருக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் தானே அத்தனை சரீரத்தையும் எடுத்துட்டு அத்தனையாகவும் ஆழ்ந்து தாம் விளையாடிண்டு சந்தோஷப்பட்டு சாயங்காலம் எல்லாம் நிச்சயமா சாயங்காலம் ஆனாக்க மாடு மேய்ச்சிண்டு திரும்பி வர மாதிரி இவரும் திரும்பி வந்துட்டேதான் சாயங்காலம் இப்போ இதுதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இப்படி திரும்பி வந்தாச்சுனாக்க கண்ணன் திரும்பி வரையறனாக்கா சாதாரணமா திரும்பி வரையறேன்னா வருவேறேன்னா இந்த கண்ணுகளெல்லாம் ஓட்டிண்டு திரும்பி வரணும் கண்ணுகளோட மாத்திரமில்லை தோழர்கள்லாம் வரணும் அவ கையில தோல் அவ தோல் மேல தான் கைய போட்டு அவர் ஓடி வரணும் அங்கங்க ஒரு வாத்திய விசேஷத்தை கொண்டு வாசிச்சாக்க அந்த கன்றுகளோ மாடுகளோ இதெல்லாம் வந்து அவன் ஆத்துக்கு போய் சேரும் இப்படி கண்ணன் வந்தாகணும் எல்லாமே கண்ணனாகவே இருந்துட்டு இருக்க இப்ப யாருக்கும் ஒரு சந்தேகமும் வரக்கூடாது இவன் மொத்த பேரும் தம்பிள்ளைகள் தான் இங்க வந்திருக்கவெல்லாம் தம்பிள்ளைகள் தான்ன்றது இந்த சந்தேகமும் வரக்கூடாது மாடு மேய்க்கிறவா ஒரு பக்கம் கண்ணு மேய்க்கிறவா ஒரு பக்கம் அந்த கண்ணு மேய்க்கிறவாளுக்கு வரைச்ச மாடுக்கு கண்ணு அந்தந்த கண்ணுக்குட்டிக்கு தான் அந்தந்த மாடு பால் கொடுக்கும் அத்தை தான் தேடிட்டு இருக்கும் அது அந்த அம்மா மாட்டுக்கு கண்ணுக்குட்டி வேற கண்ணுக்குட்டியா வந்துருத்தோம்னாக்க அதுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் அதுக்கு சந்தேகம் வரக்கூடாது இப்ப எப்படி வருது
அப்படின்னு பார்க்கணும். சீலை குதம்பை உருகாது உருகாது சென்னிற மேல் தோன்றிப்போம், கோலப்பனை கச்சும் குகுரையுடையும் குளிர்முத்தின் கோடாலமும் காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர். ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கமீர் நானே மற்றாரும் இல்லை. இந்த பூமியில பிள்ளை பெற்றவர்னா நான் தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, நான் தான் சொல்லிக்கிறாங்க. என்ன தன்னுக்கு கண்ணன் மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒவ்வொரு அம்மாவுமே சொல்லிக்கலாமா, யசோதர் பிராட்டி மாத்திரம்தான் கண்ணனுக்கு ஒரு விசேஷத்தை சொல்லி கண்ணனை பாரி பெற்றவா எங்கெல்லாம் உண்டா நீங்கெல்லாம் உண்டா பரமாத்மாவே தனக்கு குழந்தையா பிறந்திருக்கான்ற ஒரு எண்ணம் அப்பப்போ அவளுக்கு தெரியறது, அப்பப்போ தெரிஞ்சதுனால அவ அப்பப்போ சொல்லிக்கிறா. இப்ப எல்லா அம்மாவுக்கும் கண்ணனே குழந்தையா போப்பரு. ஒரு காது சீலை குதம்பை ஒரு காது செந்நிற மேல் தோன்றிப்பு, இதெல்லாம் காட்டிலேயே இருக்கக்கூடிய வஸ்துக்கள். அந்த கண்ணன் உடுத்தின் இருக்கிற வேட்டி கோலை பனை கச்சும் கூரையுடையும் குளிர்முத்தின் கோடாலமும் இங்க தள்ள புடிச்சு போட்டு இருக்கிறது அதுல இருக்கிறது இதெல்லாம் பார்த்தோம்னாக்க எப்படி ஒரு சன்னிவேசம். இது எல்லாத்தோடையும் அப்படியே உள்ள போறேன் போனா யாருக்கும் ஒண்ணுமே தெரியலையா, அதுதான் அந்த இடத்துல விசேஷம். தத்ததாத்மா பவத்ராஜன் தத்தத் சத்ம பிரதிஷ்டவான் தன்மாதரோ வேணுரவத்வாரோத்திதா உத்தாப்பியதோர்பிஹி பரிரப்ய நிர்பரம் ஸ்நேஹஸ்னுத ஸ்தன்யபய சுதாசவம் மத்வாசுதம் பிரம்மசுதானபாயயன். இந்த வேணுக்கானம் கேட்கறது அவாத்துக்கு வந்த உடனே அந்த குழந்தை ஒரு சப்தத்தை பண்ணிட்டு உள்ள போறது பார்த்த உடனே அம்மாக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு பசங்க வாசல்ல வரச்சேயே தட தட தடான்னு ஓடி வரும், சில பசங்க மொள்ள வரும், இது வர அது சில பசங்க வாசல்ல வரச்சேயே பையெல்லாம் விட்டு கடாச்சிட்டு அப்படியே விளையாடுறதுக்கு ஓடி போடும், இப்படி வரச்சேயே ஒண்ணு கேட்டுட்டே வரும், இப்படி எல்லாம் இருக்கிற பசங்க. அந்த மாதிரி இவாளுக்கு வரச்சே தந்தம் பசங்க எப்படி எப்படி பண்ணுமோ அப்படி எப்படி பண்ணிட்டே வரதுக்கலாம். இந்த பசங்க மட்டுமா எல்லாம் கண்ணன் தான், வேற யாருமே இல்லை. வேணுரவத்வரோத்திதான் இந்த சப்தம் கேட்ட உடனே புல்லாங்குழல் சத்தம் கேட்ட உடனே ஓடி வந்துட்டான் காற்றால போன பையன். இப்பதான் வரான் பாவம், அவனுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும், இது முசுடு பிடிக்கும், இது வரச்சே சரியா வச்சிடலன்னுக்க நான் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கும், அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணி வைப்போம். இப்படி எல்லாம் ஓடி வர அந்த குழந்தைய கட்டிக்கிறா, சின்ன குழந்தை அந்த பையனை கட்டிக்கிறா வந்துட்ட உடனே இப்படி தத்தோன்று பொன் மர்தன மஜ்ஜலேபனாலங்கார ரக்ஷா திலகாஞ்சனாதிபி சல்லாலித சுவாசரிதை பிரஹர்ஷயன்னே சாயங்கதோ யாமயமே நமாதவம். என்ன அழகா சொல்றேன் பாருங்க, சாயங்காலம் அந்த குழந்தை வந்துருத்துனாக்கா வந்த உடனே அம்மா தழுவிக்கிறா அந்த குழந்தைய, அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு தட்டி கொடுத்து எல்லாம் பண்ணி அதை குளிக்க குளிப்பாட்டுறது வெந்நீர் போட்டு வச்சிருப்பா சாயங்காலம். அது யமுனையில மத்தியானம் எல்லாம் விளையாடி இருக்கிறதெல்லாம் வேற விஷயம், இங்க சாயங்காலம் ஆத்துக்கு வந்தா வெந்நீர் போட்டு வச்சிருப்பா இந்த குழந்தைய குளிப்பாட்டி இதுக்கு அலங்காரம் பண்ணி அந்த பையனுக்கு அலங்காரம் பண்ணி நெத்திக்கிட்டு இத்தனை பேர் திருஷ்டி வந்துட போறதேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் அந்த அஸ்தமன வேலையில திருஷ்டி சுத்தி போட்டா ரொம்ப விசேஷம்னு சொல்லி சொல்லுவா, திருஷ்டி கழியுமா அதுக்காக கல்பூரத்தை கொண்டு திருஷ்டி எடுத்து இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய விளக்குமாற கோயத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு திருஷ்டி கழித்தி அதுக்கு குழந்தைக்கு நெத்திக்கிட்டு அந்த திருஷ்டி கழிச்சாக்கா அதுல இருந்து எடுத்து நெத்திக்கிட்டணுமா அதுக்கு அதுக்கு அந்த கருப்பால அந்த நெத்திக்கிட்டு அந்த குழந்தைய கட்டிட்டு ராத்திரி அதுக்கு ஆகாரம் ஊட்டிட்டு தம் பக்கத்துல படுக்க வச்சுட்டு இப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின்னு இருக்காராம் கண்ணன். இங்க ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த வித்தியாசத்தை சொல்றாங்க. காவஸ்தோ கோஷமுபேத்ய சத்வரம் ஹூங்கார கோஷை பரிசூத சங்கதானே
स्वकान् स्वकाने वत्सतरानपाययन्ने मुहुर्लिहन्त्यः स्रवदौघसंपयः। இந்த காலத்துல கூட நான் சமீப காலம் வரைக்கும் பார்த்துருக்கோம், இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்ணுக்குட்டியை ஆற்றுல கட்டியிருப்பா, சாயங்காலம் மாடு வரும், மேய்ஞ்சிட்டு மாடி வரும் வரும் அது. அந்த மாடு அந்த தெருக்கோடியில் வரச்சையே அந்த கண்ணுக்குட்டியை நினைச்சுண்டு அது ஹூங்காரம் பண்ணிண்டு அது இப்படி அப்படியுமா தலையை ஆட்டிண்டு ஓடி வரும். அந்த ஓடி வந்தும் அது வரச்சே அதனுடைய திருஷ்டி பத்தம் அது எதை பார்க்கும்னாக்கா அந்த கண்ணுக்குட்டி தான் பார்க்கும், வேற எதையும் பார்க்காது. அது அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டோமானாக்கா அது பால் குடிக்கும், அதுக்கு அப்படியே அதை நினைச்சுண்டு பால் அந்த மடியிலேருந்து பால் சுரந்துண்டு ஓடி வரும். கண்ணு மாடெல்லாம் வரும். இந்த மாதிரி ஒரு நிலை இந்த கண்ணெல்லாம் வந்துடுத்து கண்ணு மென்ன வந்துடும், அப்புறம்தான் மாடு வரும். அது அந்த மாடுக்கு இது வேற கண்ணா இருந்ததுனாக்கா அதுண்ட போகாது. தன் தன்னுடைய கண்ணுண்ட தான் சொகான் சொகான்னு தான் சொல்லியிருக்கேன். சொகான் சொகான் வத்தானு வத்தரான் அபாய என்னன்ன. இப்ப இது எல்லாம் தன்னுடைய கண்ணோட்டி தன்னுடைய கண்ணோட்டின்னு எல்லாம் நினைச்சுண்டு அந்த மாடு மொத்தம் இருக்கு. அங்க இருக்கிறது கண்ணா இருக்கிறது சாட்சாத் பரமாத்மா கண்ணன் தான் கண்ணா இருந்திருக்கு. அந்த கண்ணு கண்ணனை அந்த கண்ணு ஊற்றுறது மாடு அந்த கண்ணு ஊற்றுறதுனால ஒரு பெரிய சந்தோஷம். அந்த கண்ணை நக்கி நக்கி கொடுக்கறது இது மாடு கூட்டத்தே பார்த்தா தெரியும். அதெல்லாம் கண்ணுக்கா பெரிய ஒரு சந்தோஷம். வாழை மேல தூக்கிண்டு ஆட்டிண்டு ஆட்டிண்டு இருந்துருக்கு கண்ணும் மாடும் இப்படி ஆறுது. இது திரும்பி இருக்கான் இது இது நமக்கு கணக்கு நாம கூட ஏமாந்துருவோம், ஆனா மாடெல்லாம் ஏமாறாது. அததும் கண்ணுக்குட்டி தான் அதது பால் குடிக்க வைக்கும். அது இப்ப இதுவே இப்ப மாடும் ஏமாந்து போயிட்டு கண்ணன் விஷயத்துல தங்க கண்ணுக்குட்டி தங்க கண்ணுக்குட்டின்னு தான் நினைச்சுட்டு இருக்கு. இப்ப இத்தனை நாள் இருந்த நிலைக்கும் இன்னைக்கும் எதனா வித்தியாசம் இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருந்துருக்கு என்று மகர்ஷி சொல்ற. கோகோபீனாம் மாதிருதாஸ்மின் சர்வாஸ்னேஹர்திகாம் வினா புறாவதாஸ்மபி ஹரேஹே சோகதாம் மாயையா வினாம். இங்க என்ன அப்படின்னு கேட்டா இந்த கன்றுகள்லாம் நினைச்சுட்டு இருக்குது இத்தனை நாளா என்ன நினைச்சு எங்க அம்மா அப்படின்னு அந்த கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா இப்ப கன்றா இருந்திருக்கிற கண்ணனுக்கு எல்லாம் தெரியும். அவ்வளவுதான் வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கும், இத்தனை நாள் இருக்கிறதுக்கும் இன்னைக்கும் இருக்கிறதுக்கும் வித்தியாசம். மாயையா வினா மமேயம் மாதா அகம் அசா புத்திரஹா இது மோகான்னு. இந்த அம்மாவுக்கு இவன் என்னுடைய புத்திரன், அதாவது அந்த அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற அம்மாக்களுக்கு எல்லாம் நினைச்சுட்டு இருக்கா இவன் தன்னுடைய குழந்தைன்னு நினைச்சுட்டு இருக்கா. தனக்கு அவள்லாம் அம்மான்னு நினைச்சுட்டு இருக்கா. இப்ப கண்ணனுக்கு தெரியும் இவள்லாம் வந்து ஜன்மனா அம்மா இல்ல தன்னுடைய மாயினால அம்மாவா இருக்கான்றது. இந்த ஒரே ஒரு வித்தியாசம் தானா இப்படி போச்சா? ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு சம்வத்சரம் போச்சு. பிரஜௌகசாம் ஸ்வதோகேஷு ஸ்நேஹவல்யாப்தமன்வஹம் தனைர் நிசீமவ்ருதே யதா கிருஷ்ணேது பூர்வவத். இவளுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்யம் பாருங்கோ, அந்த மாட்டுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்யம்ன்றத யோசனை பண்ணி பாருங்கோ. சாட்சாத் பரமாத்மா தேவகிக்கு கிடைக்காத பாக்யம் இது. கண்ணுக்குட்டியா இருந்துட்டு கண்ணா இருந்துட்டு அந்த மாடுக்கெல்லாம் கிடைக்கிறது, அந்த மாடெல்லாம் லாலனம் பண்றது. திருவாயர்பாடியில் இருக்கிற அத்தனை பெண்களும் தன்னை கோபர்களும் தன்னுடைய குழந்தை குழந்தைன்னு அந்த பரமாத்மாவை லாலனம் பண்றா. இப்பேற்பட்ட பாக்யம் யாருக்கிடையும் மொத்த பேருக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டேனா இததான் சொல்லி சொல்றாம். பாலயன் வத்தபோ வருஷம் திக்ரீடே வனகோட்டையோகோ. இதே நிலை தொடர்ந்து நடந்தது. நிச்சயம் மாட்டை ஓட்டி போக வேண்டியது, நிச்சயம் வர வேண்டியது, எல்லாமாகவும் கண்ணன் இருந்துருக்கார். எல்லாரும் கண்ணன்னு கண்ணன்னு தெரியாத தங்க தங்க குழந்தைகள்னு நினைச்சுட்டு பார்த்துருக்கா. ஒரு வருஷ காலம்னா ஒரு வருஷ காலத்துல
எவ்வளவு வளர்ச்சி முதிர்ச்சி எல்லாம் ஏற்படும் அத்தனையும் கிரமமா ஏற்பட்டுதான் நேற்று பார்த்த மாதிரி இல்லை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இவர்கள் எல்லாம் வளர்ந்துருக்கான் கண்ணு வளர்றது மாடு வளர்றது இப்படி எல்லாமா நடந்துட்டு இருக்கான் இது மட்டும் ஒன்னு குறவில்லாத போயிட்டு இருக்குதான் एकदाचारयन्वध्वान्तरामः वनमाविशति पञ्चषट्सु त्रियामासूहा जानापोरडीष्वजः ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு நாள் அரை நாள் பாக்கி இருக்கிற சமயம் அந்த சமயத்துல பலராமருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துதான் என்னமோ கொஞ்சம் ஒரு சந்தேகமா இருக்கு எனக்கு இது வந்து ஏதோ தட்டுறதை இது அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சேரா அதுக்கப்புறமா அங்க தூரத்துல பாக்குறேனா பலராம் ஒரு வருஷம் ஆன பிற்பாடு அந்த தூரத்துல பார்த்தாக்க அங்க வேற ஒரு இதே மாதிரி மாடல்லாம் மேஞ்சின்னு இருக்குதான் இன்னொரு பக்கத்துல கண்ணுக்குட்டி எல்லாம் மேஞ்சின்னு இருக்கு அங்க இருக்கிற வத்தப்பாடு எல்லாம் இருந்துட்டு இருக்கா நாம தானடா இங்க ஓட்டி வந்திருக்கோம் அங்க என்ன ஒண்ணு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய விசாரம் இவாளுக்கு இதனால ஒரு சந்தேகம் வந்துருக்கு இது எதனா கண்ணனுடைய வியாபாரமா என்னன்னு தெரியலையேன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துதான் दृष्ट्वा च तत्स्नेहवशो स्मृतात्मा स गोव्रजोत्यात्मपदुर्गमार्गः द्विषात्ककुद्रीव उदास्य पुच्छोऽङ्गाते वृङ्गतैरात्मपया जवेन கண்ணனைய கூட்டிட்டு தவறா கண்ணா அங்கெங்கயோ மாடெல்லாம் மேயற மாதிரி இருக்கு இங்க பார்த்தா மாடு மேயறது அது என்னதுன்னு தெரியலையே அதை போய் நாம பார்க்கலாம் வா அது என்னது வான்னு பார்க்கலாம் கண்ணனுக்கு வல்லராமன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டேன்றது தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் அண்ணா சொல்றாரு அண்ணா வார்த்தையை கேட்கணுமே என்ன பண்றது சரி வா போலாம் அப்படின்னுட்டு தீர்மானம் பண்ணிட்டு போறேன் இப்படி போனா இந்த கண்ணனையும் பலராமரையும் பார்த்த உடனே அங்க இருக்கிற ஒரிஜினலா இருந்துட்டு இருக்கிற மாடல்லாம் கண்ணுக்குட்டி எல்லாம் இருக்க ஒரு எகிரி குறிச்சுண்டு வாழை தூக்கிட்டு ஓடி வரதான் நடுவுல முள்ளு இருக்கா கல் இருக்கான்றத பாக்கலையாம் அதை பார்த்துட்டு அப்படியே ஓடி வரதான் சமேத்ய காவோ கோவத்தானு வத்தவத்தியோப்பியபாயன்னு கிளந்தை வச்சங்கானி லிகந்தோதம்பய அதை பார்த்த உடனே இது ஒரிஜினலா இருக்கிறத பார்த்த உடனே அந்த மாடு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல மாடு மேஞ்சிருக்கு அதுல அம்மா அப்பாவை தெரியுது அது தெரிஞ்ச உடனே ஓடி வர்றது அதுதான் அம்மாவுண்ட போய் ஓட்டுறது இப்படி பண்றதான் இங்க கல்லு நடுவுல கல்லு முள்ளு எத்தையும் பார்க்கல கண்ணன் இடத்துல சுத்தி சுத்தி வர்றது இது எல்லாம் நடக்கிறது இதை பார்த்த உடனே அதே மாதிரிதான் அங்க இருக்கிற கோபர்கள்லாம் தோ கண்ணன் வந்துட்டான்ட்டு ஓடி வராளாம் மொத்த பேரும் ஓடி வந்தாளாம் दुर्गाध्वगच्छ्रतोन्वेत्य गोवत्सैः ददृशुः सुतान् இப்ப என்ன ஆயிடுத்து ததசபசமோ கோபா ஸ்தோகா ஸ்லேடசு நிர்வதாஹ கிருஷ்ணாச்சனைரபகதாஹ ததனுஸ்மிருத்யுதஸ்ரவஹ எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம் அப்ப இத்தனால் நம்ம கண்ணனை காணாத இப்படி இருந்தமே எங்கேயோ இருந்தமே இப்ப கண்ணனோட வந்துட்டுமேன்ற ஒரு சந்தோஷமா இவாளுக்கு இப்ப அந்த எல்லாருக்கும் ஒரு பிரேம ஒரு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப எடுத்து அப்ப கடைசியில வந்து கேக்குறாங்க அடே இதெல்லாம் இங்க இவ்வளவு ஒரு செட்டு மாடு இருக்கு அங்க இன்னொரு செட்டு மாடு இருந்துட்டு இருக்கு இது ரெண்டும் ஒரே மாதிரியா இருந்துட்டு இருக்கு இங்க இருக்கிற கண்ணுக்குட்டி இங்க இருக்கிற கோபர்கள் அவா யாரு இவா யாருன்னு தெரியலையேன்னு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் முயற்சிட்டே இருந்துட்டு இருக்கானா இது என்னதுன்னு தெரியலையே இது ஏதோ பிராயோ மாயாத்துமே பக்துகு நான்யா மம விமோகினி இங்க ஏதோ ஒரு மாயதான் இருந்துட்டு இருக்கு இது என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கணும் இவ்வளவு காரியத்தை பண்ணவர் பிரம்மா பிரம்மாவுக்கு ஒரு பரிபவம் ஏற்பட்டுதான் அதையும் மகர்ஷி சொல்லி சொல்றார் அது என்ன இந்த கண்ணெல்லாம் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு கண்ணன் அல்லாடி கிடக்கட்டும் நாம அது வரைக்கும் ஊருக்கு போயிட்டு நம்ம என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வருவோம் அப்ப கண்ணன் நல்லாடி கிடந்தேருனாக்கா அவருக்கு என்ன பரிபவம் வருதுன்றத நாம பார்ப்போம்னு பிரம்மா நினைச்சுட்டு சரிந்து பிரம்மலோகத்துக்கு போனேறோம் பிரம்மலோகத்துக்கு போன அங்க இருக்கிற துவாரபாலகெல்லாம் இவரை உள்ள விட மாட்டேன்ட்டாலும் சதுராசேன சௌரிளா
मोहिते द्वारपालैश्च परिभूतो न्यवर्तत இது யார் யார் புது ஆள் இது பிரம்மா மாதிரி வேடம் போட்டுட்டு இங்க வந்திருக்கான் உள்ள பிரம்மா உட்கார்ந்து இருக்கே சரஸ்வதி அவ பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா பிரம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கே இது யாரோ புது ஆள் வந்திருக்கான் இவனை உள்ள விட மாட்டேன்ட்டானாம் ஒரிஜினல் பிரம்மாவை அட்டே இது போச்சு அனர்த்தம் பெரிய அனர்த்தம் வந்துட்டேன்ன போய் சரஸ்வதி கிட்ட போய் சொல்லி சொல்ற பிரம்மா சிரிக்கிறேன் அங்க உட்காந்துருக்கிற அவர் பக்கத்துல இருக்கிற பிரம்மா சிரிக்கிறேன் வாசல்ல யாரோ நாலு தலையோட ஒருத்தன் வந்திருக்கான் உம்ம மாதிரியே ஒருத்தன் வந்திருக்கான் அவன் உள்ள வரணும்ன்றான் கேட்டான் நான் தான் பிரம்மான்னு அவன் சொல்றான்னு துவாரபாலகர் சொல்லி சொல்றானா நீ என்ன பண்ண சொல்ற அப்படின்னு கேட்கிறான் இப்படி சரஸ்வதி பக்கம் திரும்பி பாக்குறான் அங்க பிரம்மாவா இருந்துருக்கிற கண்ணு அப்படி எல்லாம் வேஷம் போட்டு இருக்கவன் உள்ள விடாத அப்படின்னு அவ சொல்றான் அந்த சரஸ்வதியை பார்த்து சிரிக்கிறேன் வந்திருக்கிற பிரம்மாவையும் பார்த்து சிரிக்கிறாராம் தூரேந்திருக்கிற பிரம்மாவையும் பார்த்து சிரிக்க உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அங்கிருந்து பிரம்மா ஓடி வந்துட்டேரா அப்பா நம்ம எங்கேயானா இதை ஓய்ச்சி வச்சிருந்த கண்ணுக்குட்டி எல்லாம் திருப்பி கொடுத்துருவோம் இது எல்லாத்தையும் பார்க்கட்டும் இவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரம்மா ஓடி வரையறா இப்படி ஓடி வந்தாக்க பார்த்தா எல்லாம் இந்த பக்கம் ஒரு மாடு இருக்கு அந்த பக்கம் கண்ணுக்குட்டி இருக்கு எல்லாமா இருந்துருக்கு எது எதுன்றதே ஒன்றும் புரியல அவருக்கு அப்போ புராவதாப்தம் கிரீடந்தம் ததிருஷே சபலம் ஹரிஹி தாவதேத்யாத்மபூஹ ஆத்மமானேன த்ருட்யே நேஹசாம் வெக்கம் பிடுங்கி தின்றதாம் பிரம்மாக்கு இப்படி ஒரு காரியம் பாரு சரஸ்வதியே உள்ள விட மாட்டேன்ட்டா நம்மள இப்படி ஒரு பரிபவமா நமக்குன்னு நினைச்சு பார்த்துக்கிறேன் பிரம்மா அங்கிருந்து பார்த்தது கண்ணன் இடத்துல வந்தா கண்ணன் வழக்கம் போல உற்சாகமா விளையாடிட்டு இருக்கிறான் இந்த மாடுகளோடையும் தான் ஓய்ச்சி வச்ச மாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்படி விட்டுறான் எல்லாத்தையும் பார்த்த உடனே இதையே தேத்திர குத்திரத்யா மன்மாயா மோகிதேதரே தாவந்தோ யாவதத்யாப்தம் கிரீடந்தோ விஷ்ணுனா சமம் ஒரு வருஷ காலம் இந்த பெருமாளோட போய் விளையாடுறோமே இது என்னது அப்படின்னு தெரியலையே இதுக்குள்ள எது எதுன்னு தெரியலையே அப்படின்னா தாவத் சர்வே வத்சபாலாக பசியதோ ஜஸ்ய தட்சணாதே வியதிருஷ்யந்த கனசியாமாக பீதகோஷே யவாசசாம் ஸ்வயைவ மாயையா அஜோபி ஸ்வயமேவ விமோகிதாக பிரம்மாவ அஜன்னு சொல்லி சொல்ற அது மாதிரி அவர் போய் அவர் தன்னுடைய மாயினால தானே மோகிச்சுட்டு போயிட்டே இருந்தார் ஏன்னா பெருமாளுடைய மாயைக்கு எதிர அவர் எங்க இருந்துருக்கு இது ராத்திரி வெள்ள இருட்டுல அமாவாசை இருட்டுல பனிமூட்டம் இருந்ததுனாக்கா அதனால ஒரு தனி இருட்டு தெரியுமான்னு தெரியாது அதே மாதிரி மத்தியான வெள்ள மின்மினி பூச்சி இருந்ததுனாக்க அதனுடைய பிரகாசம் தெரியுமான்னா பெருமாளுடைய மாயை எதிர பிரம்மாவனுடைய மாயன்றது என்னது அதை ஒண்ணுமே சொல்லவே முடியாது ஆகையால இது பண்ணிட்டேன் அப்பதான் பிரம்மா பாக்குறேனா இந்த புதுசா இருக்கிற கண்ணுக்குட்டிகள் புதுசா இருக்கிற கோபர்கள் பழசா இருக்கிறவா இவ ரெண்டு பேரையும் பார்க்கச்சே பிரம்மா கண்களுக்கு அந்த புதுசா இருந்தவா மொத்த பேரும் பெருமாளா சேவை சாய்க்கிறாளா அதுதான் இது விசேஷம் இங்க தாவத் சர்வம் வத்தபாலாக பசியதாக அஜஸ்ய தக்ஷணாதே வியதிருஷ்யந்த கனசியாமாக பீத கௌசேய வாசசாக வஸ்து சத்தியமான விஷயம் அதானே எல்லாரும் சாட்சாத் கண்ணன் தானே கண்ணன் தானே இத்தனை சரீரத்தோட இருந்துட்டு இருக்கே அப்படியே சேவை சாய்கிறேன் ஸ்ரீவத்சவட்சாக கனசியாமாக நீலமேக சாமளனாக பெருமாள் சேவை சாய்கிறேனா பீதாம்பர சரஸ்வரக்வின்னு சொல்லி பீதாம்பரத்தை சாத்தின்னு இருக்கவரா இது எத்தனை இந்த கொம்பு முதற்கொண்டு பாத்திரம் முதற்கொண்டு அப்படி சேவை சாய்க்கிறது தான் அந்த இடத்துல சதுர்புஜாக சங்க சக்கர கதார கதாரா தீபபாணய கிரீட்டினா குண்டலினா ஹாரிணா பணமாலினா என்னடா சொல்றேன் பாருங்க இப்படி நான்கு திருக்கைகளோட அப்படியே இருந்திருக்கு சங்கம் சக்கரம் கதை இதோட இருந்துருக்கு பாணிபாத வதனேக்கண சத்தான் அம்பூஜான் அபதிசன் வரதத்துவம்னு சொல்லி ஆழ்வான் மங்களாசாசனம் பண்றேன் அந்த ஆழ்வான் மங்களாசாசனத்துக்கு எல்லாம் இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வந்ததுன்னாக்க மாதிரி தான் வந்ததான்
ராஜீவ பாணயஹா அந்த திருக்கைகள்லாம் தாமர புஷ்பம் மாதிரி இருந்திருக்கான் அந்த யார் அந்த கண்ணுக்குட்டியாகவும் அந்த பாத்திரங்களாகவும் இருக்கிறது மொத்தம் பெருமாளா சேவை சாய்க்கிறாராம் ஒன்னா இல்லையா அத்தனை பெருமாள் சேவை சாய்க்கிறாராம் சீவத்சங்கததோ ரத்ன கம்பு கங்கண பாணயா சீவத்சங்கித வட்சஸ்காம் கௌசுபா முக்த கந்தரா நோபுரை கடகை பாத்தா கட்டிசாத்ராங்குளியகை ஒன்னு கூட விடாத பெருமாள் மகர்ஷி அப்படியே சொல்றார் பெருமாள் மங்களாசாசனம் பண்றேன் அவர் கட்டிசூத்திரம் என்ன கையில வந்து ஒரு அங்குலிக்கும் மோதிரம் என்ன நூப்புறம் காலில் போட்டுருக்கிற தண்டை என்ன கட்டகம் என்ன இப்படி எல்லாத்தோடையும் சிவசாங்கித வட்சஸ்காக ஒத்தர நமக்கு ஒரு பெருமாள் சேவசாய்க்குன்னா அவருக்கு அத்தனை பெருமாள் சேவசாய்க்கிறாரு அத்தனையும் ஆங்கிரிமஸ்தகமா பூர்ண துளசி நவதாமபி இது எல்லாத்த காட்டிலும் இன்னும் ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்றாரு பெருமாளுக்கே அசாதாரணமானது திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு மத்த திருமுடி மேலையும் எல்லா இடத்துலையும் துளசி வாசனை அடிக்கிறதுதான் துளசி மாலை சாத்தின்னு இருக்கேனா தாளின மேலும் தோளின மேலும்னு சொல்லிட்டு அந்த துளசி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றேன் அதுக்கெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா இங்க மகர்ஷியினுடைய வார்த்தை தான் அது மொத்தம் எல்லா இடத்துலையும் துளசியோட கோமலை சர்வகாத்ரேஷும் பூரி புண்ணியவதர்ப்பிதை சந்திரிகா விசதஸ்மேரை சாருணா பாங்க வீட்சிதை அப்படி பல்ல சொல்லிக்காம சென்று மொத்த பேர் சிரிக்கிறேராம் அத்தனை உருவத்தோட சிரிக்கிறாராம் அப்படியே அந்த பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த பிராந்தம் மொத்தம் வெளிவெளியின்னு ஆயிடுதான் அப்பாங்க சீதை குளிர்ந்த கடாட்சத்தினால பிரம்மாவை பார்க்கிறேராம் வீட்சிதை ஸ்வகாத்தானாமிவ ரஜஹா சத்வாபியாம் சிருஷ்டு பாலகாஹாம் இப்படி அந்த எம்பெருமான அவர் ஏவம் சகிருத் தர்சன தரந்த தர்சாஜஹாம் பரபிரம்மாத்மனோ கிலானு லோகம் மொத்தம் இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஒரு வேதத்துல சொல்லிருக்கு சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்துன்னு வெறும வார்த்தையில கேள்விப்பட்டதுதான் அது பிரத்யக்ஷத்துல பிரம்மா அனுபவிச்சது அது பிரம்மாவுக்கு அதை காண்பிக்கிறேரா எஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி சச்சராச்சரம் அந்த எம்பெருமானுடைய ஒரு தேஜஸ்னாலதான் லோகத்துல இருக்கிற சராச்சரங்கள் எல்லாமே பிரகாசிக்கின்றனன்ற விஷயத்தை அந்த பிரத்யக்ஷத்துல பார்க்கிறே பார்த்த உடனே தபத்யேவாபித பசியன் திசோ பசியத் புரஸ்திதம் பிருந்தாவம் ஜனாஜீவிய துருமாக்கீர்ணம் சமப்பிரியம் அப்படி பார்த்த உடனே அவரை விழுந்து சேவிக்க ஆரம்பிச்சுட்டேராம் நத்வா மிருது ஸ்ருசுஜலை அஸ்ருஜலை அகிருதாபிஷேகம் அந்த பூபுத்தரா தொட்டு தொட்டு பார்க்கிறேராம் திருஷ்டுவா துவரேண நிஜ கோரணத்தோ வதீரிய புருத்தியாம் வபு கனகதண்டமிவாபிபாத்யாம் சிருஷ்டா சதுர்மகுட கோட்டிபிரங்கியுக்மம் நத்வா மிருது சுசுருஜலை கிருதாபிஷேகம் அத்தனை பேர் அத்தனை பெருமாள் நடுவில் அவர் விழுந்து சேவிக்கிறேனான் நாலு தலையும் மகுடத்தோட கூட அப்படியே அந்த கிரீட்டெல்லாம் போட்டுருக்கேன் அந்த கிரீட்டத்தோட மொத்தம் கீழே பூமியில பட்டு விழுந்து சேவிக்கிறேனான் கீழெல்லாம் பார்த்தா கண்ணில் ஜலம் பெருகிறதா பிரணதசுர கிரீட்டம் பிராந்த மந்தார மாலை விஜலித்த மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தகான்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றதுக்கு இதெல்லாம் தான் இங்கேருந்து வந்து ஒரே ஒரு வாட்டி சேவிக்கிறேன் உத்தாயோத்தாய கிருஷ்ணஸ்ய சிரஸ்ய பதயா பதயோஹோம் பதம் ஆஸ்தே மகித்வம் பிராகிருஷ்வம் ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா புன புனஹ விழுந்து 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 வந்து சேவிக்கிறேன் ஒரு வாட்டி சேவிக்கிறதுல ஒரு திருப்தி இல்லையா உத்தாயோத்தாய பிரணம்யான்னு சொல்லி சொல்ற அஸ்தே மகித்வம் பிராகிருஷ்டம் ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா புனப்புனகா அந்த பெருமாளுடைய ஒரு மகிமையை நினைச்சு 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 அவ்வளவு சந்தோஷப்படுத்துறான் அவருடைய கண்கள்லாம் விசாலமாயிட்டான் அப்படி கிருதாஞ்சலி பிரசிரயமானு சமாசிதா தவையே பதுவும் கஜதையேடதேரையாம் கையை கூப்பிண்டு உடம்பெல்லாம் ஒரு வணக்கத்தோட பயத்தோட கூட அந்த உடம்பெல்லாம் நடுங்கிறதும் இப்படிப்பட்ட ஒரு விதுவான்னு நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியத்தை நினைச்சென்று அவ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன் என்பதாக சொல்ற
அந்த பிரம்மா பண்ண ஸ்துதிய நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். அப்படி பிரம்மாவுக்கு என்ன ஒரு அத்தியுதமான ஒரு சேவையை காண்பிச்ச, இத மகர்ஷி நமக்கு காண்பிச்சு கொடுத்த, ஆழ்வார்கள்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுத்தான், ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுத்தான். அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.